السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே நல்லோர்களே இன்று ஒரு தகவல் என்ற இந்த தளத்தின் வாயிலாக தினந்தோறும் குரான் அல்லது ஹதீஸ் அல்லது நல்லோர்களினுடைய வாழ்வு வழிமுறைகளிலிருந்து சில செய்திகளை உங்களது சிந்தனையில் பதிவிட விழைவது என் விருப்பம் அதுபோன்று இன்று ஒரு தகவலில் சில செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய நன்மக்களே ஒரு மனிதனுடைய தலைமுடி நரை என்பது அவனுக்கு கண்ணியத்தின் அடையாளமாக அமைந்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ரசூலி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஆனால் இன்று இயற்கையாக தலைமுடி நரைக்கிறது இந்த தலைமுடி நரைத்தல் வெண்மையாகி விடுதல் என்பது வயது வித்தியாசம் பாராமல் இக்காலத்தில் பலருக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் மக்களிடத்தில் பொதுவான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் எவருக்கு நரைத்து விட்டதோ அவருக்கு வயோதிகம் வந்துவிட்டது தனக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த வயோதிகத்தின் அடையாளத்தை வெளியில் காட்டக்கூடாது என்பதற்காக பல நபர்கள் கருப்பு சாயத்தை பூசி அதை மறைத்து என்னுடைய முடி கருப்பாகத்தான் இருக்கிறது என்று பொய்யான முறையில் அதை வெளிப்படுத்துகிற ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வயோதிகத்தை தழுவிய 60-70 வயதுடையவர்கள் கூட தன்னுடைய தலையில் உள்ள அந்த தலை முடிக்கு கருப்பு சாயத்தை பூசி நான் இளமையோடுதான் இருக்கிறேன் என்னுடைய வயதே 50 தான் 40 தான் என்று மக்களிடத்திலே பொய்யை சொல்லி நடமாடக்கூடிய சிலரும் இருப்பதை நாம் அறிகிறோம் ஆனால் இது இயற்கைக்கு மாற்றம் இயற்கைக்கு மாற்றம் செய்வதென்பது இஸ்லாம் அல்ல இயற்கையோடு ஒத்து செல்லக்கூடிய பல்வேறு வழிவகைகளைத்தான் இஸ்லாமிய நல்வழியாக நல் மார்க்கமாக நல் வாழ்வு வழிகாட்டலாக இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரும் இயற்கையை மீறி ஒருவன் வாழ்வதென்பது அவனுடைய வாழ்வுக்கும் அவனுடைய ஆகிரத்துக்கும் கைசேதத்தை ஏற்படுத்துகிற செயல் என்பதை எவரும் மறந்துடக்கூடாது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு விதிமுறைகளும் ஒவ்வொரு வழிமுறைகளும் ஈருலக வாழ்வுக்கு நற்பலன் தரக்கூடியதே அன்றி மனிதனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதல்ல என்பதை ஒவ்வொரு ஈமான்தாரியும் அறிந்திருக்க வேண்டும் குறிப்பாக இதை நான் வந்து பொதுமக்களுக்கு அதாவது ஈமான் அல்லாதவர்களுக்கும் சேர்த்து நம்முடைய இன்று ஒரு தகவலிலே சில பல செய்திகள் இருக்கலாம் ஆனால் இன்று நான் பேசக்கூடிய இந்த வார்த்தை ஈமான் உடையவர்களுக்குத்தான் ஏனால் தலைமுடியை கருப்பாக ஆக்குவது என்பது அது ஈமான் அல்லாத நபர்களுக்குரிய சட்டம் அல்ல தலைமுடியை கருப்பாக ஆக்கக்கூடாது என்பது ஈமான் உடையவர்களுக்குரிய சட்டம் ஆனால் மாற்றார்களுக்கு அப்படி அல்லவே அவர்களுக்கு சட்டம் இல்லை எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்வார்கள் இங்கு நான் சொல்ல வருவது இப்படி தலை நரைத்திருக்கும் பொழுது இயற்கையாக நமக்கு நரை வரும் பொழுது அதை வயோதிகத்தின் அடையாளமாக சில நபர்கள் தமது குறுமதியால் கருதி அதிலே கருப்பு சாயத்தை பூசிக்கொண்டு எனக்கு இன்னும் இளமை இருக்கிறது என்று வெளிப்படுத்தி காட்டுவதென்பது இவர் இவரையே ஏமாற்றிக் கொள்ளுகிறார் என்பதும் ஒன்று இயற்கைக்கு இப்படி மாறு செய்வதால் இறைவனுடைய கோபத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறார் என்பது மிக முக்கியமானது எனவேதான் நபிகள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் எவர் ஒருவர் தன்னுடைய தலைக்கு வெண்மையான தலைமுடிக்கு கருப்பு சாயம் பூசுவாரோ தலைமுடிக்கு கருப்பு சாயம் பூசுவாரோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று சொல்லவில்லை அவர் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்று மிக அழுத்தமான ஒரு வார்த்தையை சொல்லி அவர் சொர்க்கத்துக்கே போக முடியாது அப்படிங்கறத சிலதாலசனம் சொல்லிட்டாங்க அவ சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது அப்படின்னு சொல்றாங்கண்டா அப்ப அந்த தலை முடி வெண்மையாக இருப்பதை இயற்கையாக வெண்மையாகி விடுவதை இவர் செயற்கையான கருவிகளை கொண்டு கருப்பாக ஆக்குதல் என்பது இறைவனுடைய நியதிக்கு இவர் மாற்றம் செய்கிறார் என்பது பொருள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை இதில் கைசெய்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் மார்க்கத்தை அறிந்தவர்களும் இதுபோன்று செய்கின்றனரே என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயம்
மார்க்கத்தை அறியாத சட்டங்கள் தெரியாத இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்வதும் தவறுதான். ஆனால் மார்க்கத்தை அறிந்த கருப்பு சாயம் பூசுவது ஹராம் என்று தெரிந்த சில நபர்களும் இப்படி செய்கிறார்களே என்பதுதான் மிக வேதனையானது ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நம்முடைய தலைக்கு கருப்பு சாயத்தை பூசி நாம் இளவல் போன்று காண்பிப்பதால் ஏதாவது நமக்கு லாபங்கள் நடந்திடப் போகிறதா? அந்த லாபத்தை கொண்டு கபரில் லாபம் இருக்கிறதா? ஆகரத்தில் லாபம் இருக்கிறதா? இல்லை, இல்லை. யார் நம்மை பார்த்து கிழவன் என்று சொன்னாலும் சரி, இளையவன் என்று சொன்னாலும் சரி, நம்முடைய கசானா வந்து நிறைய போவது கிடையாது. நாம் மிகப்பெரிய கோடிகளுக்கு அதிபதியாகி விடுவது கிடையாது, இல்லையா? எனவே இயற்கைக்கு மாற்றம் செய்யக்கூடாது. இயற்கைக்கு மாற்றம் செய்வதென்பது அது அல்லாஹ்வினுடைய நியதியை மீறி நடப்பதற்கு சமமாகும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, தன்னுடைய தலைமுடிக்கு வந்து கருப்பு சாயம் பூசினா அவன் எப்படிப்பட்டவன்? அல்லாஹு அக்பர், சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது என்று நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய நரகத்திற்குரிய ஒரு பாவம் என்பதை இங்கு நான் இங்கு குறிப்பிட பிரியப்படுகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையின் தலைமுடி வெண்மையாக இருந்ததை பார்த்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இவருடைய தலைக்கு ஏதாவது சாயங்கள் போட்டு வேறு நிறமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாதா என்று சொன்னார்கள். இங்கு குறிப்பிட வருவது கருப்பை அல்ல, மற்ற நிறங்களை பூசலாம். மருதாணி போன்ற நிறங்கள் பூசிக்கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றதே தவிர கருப்பு சாயத்தை உபயோகிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதியே இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் கருப்பு சாயம் தன்னுடைய தலைக்கோ தாடிக்கோ தடவுவதால் பல்வேறு விதமான உடல் உபாதைகள் ஏற்படுகிறது, நோய் தொற்றிக் கொள்ளுகிறது என்பதை மருத்துவ ஆய்வுகளும் நமக்கு குறிப்பிட்டு தர தவறுவதில்லை. ஆக நபியவர்கள் ஒன்றை சொன்னால் அதற்குள் மருத்துவ ரகசியங்களும் மறுமை சம்பந்தமான சிந்தனைகளும் மறுமை சம்பந்தமான லாபங்களும் ஏராளம் பொதிந்திருக்கிறது என்று அப்பட்டமாக முழுமையாக அதாவது பட்டவர்த்தனமாக நம்புவது ஒரு மூமினின் மீது பொறுப்பு என்பதை இங்கு கவனிக்க வேண்டும். எனவே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், கருப்பு சாயம் பூசக்கூடாது என்றால் பூசக்கூடாது. அத்தகைய நிலையுடையவர்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.